என்னமா எனக்கு இப்பவே செத்து போயிடுற மாதிரி இருக்கு. என்ன நீ பெரிய வார்த்தலாம் பேசிக்கிட்டு, உனக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாத அரவிந்த், பயமா இருக்குப்பா, கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா போ சொல்லு. சரி அத்தா சார், கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். போயிடலாம் சார், சீக்கிரம் போயிடலாம். தலை சுத்துதுமா? ஒன்னும் ஆகாதுமா, ஒன்னும் ஆகாது. சார் என்னாச்சு சார்? வண்டி சடனாக ஆஃப் ஆயிடுச்சு சார். என்ன தெரியல சார், இதோ பார்க்குறேன் சார். சார் என்னாச்சு சார், இதோ பார்க்குறேன் சார், சீக்கிரம் பாருங்க சார். தைரியமாரு, தைரியமாரு, போயிடலாம். சார் எவ்வளோ நேரம் ஆகும்? இதோ பார்த்துறேன் சார், 5 மினிட்ஸ். அரவிந்த், என்ன என்னாச்சு, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ண சொல்லு. மாமா, என்ன மகா, என்னாச்சு சார்? அந்த ஆனந்தனை உங்க கஸ்டடியில தானே விட்டுட்டு போனேன், ஏன் சார் அவனை தப்பிக்க விட்டீங்க? இல்லம்மா, எனக்கு முக்கியமான ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் பேசலான்னு போயிட்டேன். ஆனந்த் மயக்கத்துல இருந்ததால நம்ம பசங்க கொஞ்சம் சுதாரிப்பு இல்லாம இருந்துட்டானுங்க. அந்த டைம்ல டிமிக்கு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாமா? என்ன சார், அவன் தப்பிச்சு வந்ததுனால நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு சார். என்னம்மா சொல்ற? எதிர்பார்க்கவே இல்ல சார். அந்த சந்தோஷ் ஏன் திடீர்னு என் வீட்டுக்காரரையும் ரம்யாவையும் ஒன்னா சேர்த்து வச்சு தப்பா பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினானே தெரியல சார். ஆக்சுவலா நான் ஆனந்த் கிட்ட வாங்கின வாக்குமூலத்தை வச்சு அரவிந்த் கிட்ட அந்த விசாலமும் ரம்யாவும் ரொம்ப தப்பான ஆளுங்க, சந்தோஷை கடத்தி வச்சு உங்களை கார்னர் பண்ணி ரம்யாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போடுறாங்கன்னு நான் நம்ப வச்சிருப்பேன். ஆனா அந்த ஆனந்த் தப்பிச்சு வந்ததுனால நான் அடியாளுங்களை வச்சு அவனை அப்படியெல்லாம் அடிச்சு பேச வச்சேன்னு சொல்லி அரவிந்தன் நம்ப வச்சுட்டான் சார். இங்க பாருமா மகா, இப்போ கூட ஒன்னும் கெட்டு போகல, நேரா போய் அந்த விசாலம் ரம்யா ஆனந்த் மூணு பேரையும் பிடிச்சு அடிச்சு தொங்க விட்டோன்னு வச்சுக்க, உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். வாமா போலாம் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். அந்த ஆனந்த் சொன்னதை நம்பி நான் உங்களையும் அடியாட்களையும் வச்சு ரவுடித்தனம் பண்றேன்னு அந்த விசாலமும் ரம்யாவும் அரவிந்த நம்ப வச்சிருக்காங்க. அந்த அரவிந்தும் நம்பிட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் உங்களை வச்சு நான் வேற ஏதாவது பிளான் பண்ணனா அரவிந்தோட கோவம் இன்னும் அதிகமாயிடும் சார். சரிமா, ஆனா இப்போ உன் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சே. உன் புருஷன் அந்த ரம்யா கழுத்துல தாலி கட்டிட்டா அப்புறம் என்னமா பண்ணுவ? இதுக்கு மேல நீ பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க போறது இல்ல சார். முதல்ல அந்த சந்தோஷ் ஏன் இப்படி ஒரு பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தினான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஆமா சார், அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம அடுத்து என்ன செய்யலான்னு முடிவு பண்ண முடியும். இங்க பாருமா, நீ என் பொண்ணு மாதிரி உன்னோட வாழ்க்கை நல்லபடியா அமையறதுக்கு நான் எந்த உதவியும் செய்யறதுக்கு தயாரா இருக்கம்மா. நீ முதல்ல சந்தோஷ் கிட்ட போய் அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுமா, நான் வரட்டா? சரிங்க சார். கொஞ்சம் பொறுங்க அத்தை, இப்ப போயிடலாம். வாமிட் பண்றப்பா சார், கொஞ்சம் சீக்கிரம் போறீங்க சார்.
அரவிந்த் அரவிந்த் அத என்னாச்சு வாயில இருந்து நர வருது அரவிந்த் ஐயோ இந்த வண்டியை விடு வேற ஏதாவது ஒரு ஆட்டோ கிடைக்குதா பாரு சரி அத பாக்குறத ஒண்ணுலடா கொஞ்சம் பொறு போயிடல ஆட்டோ 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 நில்லுங்க நில்லுங்க ஒன்னு उन्ना गदर में भाई पड़ा था अत नहीं मदद लो करेंगे बात बात ये रमिया बात 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 बोलन उन्ना वध मा उन्ना वध सही आईडो सही आईडो अने कुछ सीकर पोगने रम्या रम्या अरविंद वोन्नो आगा दिल्ले अता वोन्नो आगा दो भाई बता दिए रम्या 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 अयो संतोष यहाँ कहाँ है कोपड़ कहाँ है संतोष संतोष किधर यार की बाँ ये संतोष ये इपड़ी पन्ने ये तो कहाँ के इपड़ी पन्ने यार सोली इपड़ी पन्ने ये मंडप तले अंधा मधरी पेस ने ये पुरुषन पति उन्हें तेरी आधा अरविंद मेले उनके नाम भी कहली यार हे चेने दे हाँ इन द कल्याण ते नरते ना ये ब्लू रिस्क करते कहने तेरी माँ ना हॉस्पिटल लर्ने तपच्च बंदे रात्रि கடைசில உன்னை காப்பாத்தி ரிஸ்க் எடுத்து உயிரை பணைய வச்சு அந்த மனமடையில உன்னை கொண்டு போய் உட்கார வச்சா நீ பாட்டுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்ட பேசு ஏ ஓ பேச மாட்டியா என்னமா இது என்ன செய்யறது பேச சொல்லுங்க டேய் கேக்குறங்கள பதில் சொல்லுடா நாங்களும் எவ்ளோ நேரம் கேட்டோம் அப்பவும் வாய மூடிக்கிட்டு அமைதியா இருந்த இப்பவும் எதுவுமே பேசாம இருந்தா என்னடா அர்த்தம் ஏதாவது பதில் சொல்லுடா பதில் சொல்லுடா என்னங்க இவன் இப்படி பேசாம அமைதியா இருக்கறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க டேய் யாரடா பழி வாங்கி இதெல்லாம் பண்ண சொல்லுடா மண்டபத்துல அசிங்கப்பட்டு தல குனிஞ்சு வெளிய வந்தோம் என்ன காரணம்னு கேட்டா பேசாம இப்படியே நிக்கிற இதுக்கு என்னடா அர்த்தம் டேய் பேசுடா பேசுடா நில்லு நில்லு நீ போக முடியாது பதில் சொல்லாம நீ இங்க இருந்து போக கூடாது இங்க வா வா இங்க வா நீ பாட்டுக்கு மண்டபத்துல ரம்யாவுக்கு அரவிந்துக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட அதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியுமா நீ அங்க இருந்து கிளம்பி வந்த உடனே தன் மகள சந்தேகப்பட்ட அந்த மாப்பிள கிளம்பி போயிட்டான் இனிமே பொண்ணுக்கு வாழ்க்கை இல்லைன்னு அந்த விசாலு கத்த அந்த நேரம் பார்த்து அந்த ரம்யா விஷத்தை குடிச்சிட்டான் உடனே அங்க இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அரவிந்த் உன்னாலதானே இந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை நீதான் அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க அவளுக்கு நீதான் ஒரு நல்ல பதில சொல்லணும்னு இங்க எல்லாரும் கத்தி கலட்ட பண்ணிட்டாங்க என்னங்க என்னென்னமோ நடந்து போயிடுச்சேங்க மகா என்னமா சொல்ற அந்த அளவுக்கு போயிடுச்சா ஆமாமா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் பக்காவா டிராமா பண்ணி அரவிந்தை ஏமாத்தி ரம்யா விஷத்தை குடிக்கிற மாதிரி குடிக்க அங்க இருந்து அரவிந்த் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு
ஹாஸ்பிடல் கா பாவி பாவி நீ பண்ண இந்த காரியத்தால மகாவோட வாழ்க்கையை கெட்டு குட்டி செவர் ஆயிடுச்சேடா இந்த மகா தானடா உனக்கு உயிரே திருப்பி கொடுத்தா அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கா இப்படி நடந்துட்டேடா பாவி ஏண்டா சொல்லு சந்தோஷ் இங்க பாரு சொல்லு நீயே சொல்லு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு இப்போ வந்து சொல்லு எனக்கு உன்னை பத்தி தெரியும் நீ அந்த மாதிரி ஆள் எல்லாம் கிடையாது நீயே அந்த மாதிரி எல்லாம் பேசின சொல்லு சந்தோஷ் சொல்லு சந்தோஷ் இப்போ வந்து சொல்லு அக்கா நான் மட்டும் அப்படி பேசலனா ஒரு உயிர் போயிருக்கும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் யாரையோ வச்சு பிளாக்மெயில் பண்ணிதான் உன்னை அப்படியெல்லாம் பேச சொன்னாங்களா சொல்லு சந்தோஷ் யார வச்சு உன்னை கார்னர் பண்ணாங்க கேக்குறல சொல்லு சந்தோஷ் இங்க பாருங்க இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சந்தோஷ் சந்தோஷ் நில்லு சந்தோஷ் நான் சொல்றது கேளு சந்தோஷ் நம்ம சரியான நேரத்துல ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டோம்ல அவ கண்டிப்பா நல்லபடியா குணமாகி வந்துருவாத்த ஐயோ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில இப்படி ஆயிடுச்சு அவ நல்லபடியா பொழைச்சு வரணும் பொழைச்சு வந்துடுவாள் டாக்டர் ரம்யாவுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் 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 என்ன யோசிக்கிறீங்க ஏதாவது சொல்லுங்க சாரிமா உங்க பொண்ணோட நிலைமைய பத்தி இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது டாக்டர் அரவிந்த் என்ன சொல்றாரு என்ன சொல்றீங்க என்னாச்சு டாக்டர் இத பாருங்கமா அவங்க விஷம் சாப்பிட்ட உடனே இமிடியேட்டா கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்திருக்கணும் ஆனா நீங்க ரொம்ப டியிலே பண்ணி தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்க அதுக்குள்ள அவங்க பிளட்ல பாய்சன் மிக்ஸ் ஆயிடுச்சு டாக்டர் நீங்க சொல்றது அவங்கள காப்பாத்தி கொண்டு வர முடியுமான்னு எங்களுக்கே தெரியல டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர் நீங்க தயவு செஞ்சு எப்படியாவது எங்க ரம்யாவை காப்பாத்தி கொடுங்க டாக்டர் இங்க பாருங்க நாங்க ட்ரை பண்றோம் ட்ரீட்மென்ட் பண்றோம் இப்போ நாங்க இன்ஜெக்ஷன் போட்டுறோம் அதே நேரத்துல 100% கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது டாக்டர் நாளைக்கு காலையில வரைக்கும் அவங்க எமர்ஜென்சில தான் இருப்பாங்க ஒரு அட்டெண்டர் மட்டும் அவங்களோட எமர்ஜென்சி ரூம்ல இருக்கலாம் டாக்டர் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க டாக்டர்
நீங்க தான் எப்படியாவது ரம்யாவ காப்பாத்தி கொடுக்கணும் டாக்டர். குடும்ப பிரச்சனை, டிப்ரஷன், அது இதுன்னு ஆ உன்ன விஷத்தை குடிச்சிடுறீங்க. எங்க யாருக்குமே லைஃபோட வேல்யூ என்னன்னே புரிய மாட்டேங்குது. செத்தா பிரஸுக்கு நியூஸ், போலீஸுக்கு கேஸ், அவ்வளவுதானே. ஆனா இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, செத்துட்டா பிரச்சனை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க கொண்டு வந்து சேர்த்ததே ரொம்ப லேட்டு. எங்க கையில ஒண்ணும் கிடையாது. நீங்க கடவுளை நல்லா வேண்டிக்கங்க, என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஐ அம் சாரி டாக்டர். அரவிந்த், என்ன என்ன டாக்டர் இப்படி பேசிட்டு போறாரு? ரம்யா, ரம்யா எனக்கு திரும்ப நல்லபடியா கிடைச்சிட்டு வரல. ஐயோ அத்த, ஒண்ணும் ஆகாத அத்த, நீங்க தைரியமா இருங்க அத்த. இல்ல அரவிந்த், டாக்டர் தான் காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டு போறாரு. இங்க பாருங்க அத்த, டாக்டர்ஸ் அப்படிதான், நம்ம பயப்படுற மாதிரி ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க. ரம்யா கண்டிப்பா குணமாகி வந்துருவா அத்த, நீங்க நம்பிக்கையோட இருங்க அத்த. நீ சொல்ற, ஆனா என்னால அந்த மாதிரி சாதாரணமா இருக்க முடியலையே. ரம்யா, நீ நல்லா இருக்கணும்னு தரடி, நான் என்னென்ன மொல்லாம் பண்ண, கடைசியில உன் வாழ்க்கை அடியோட போயிடும் போல இருக்கேடி. ஐயோ கடவுளே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி என் கையில கொடுத்திருப்பா. கடவுளே, என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்தி என் கையில கொடுத்திருப்பா. பட்டம் கட்டி ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தாங்களே, எவ்வளவு சித்திரவதைய தாங்கிருக்கேன். எல்லா கஷ்டத்தையும் மீறி இவ கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு தானே நான் இங்க வந்தேன். என்னாச்சு சொல்லுமா, என்னாச்சு? வாழ்க்கைய மண்ணா போச்சு. ஏ, இதுக்குதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து நான் உனக்கு விளக்கு போட்டனா? இதுக்குதான் ஒவ்வொரு செவ்வாயும் அவனுக்கு விரதம் இருந்தனா? என் புருஷனை அவ கூட அனுப்பி வைக்கிறதுக்காக தான் நான் சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் பண்ணனா? அப்படி என்னம்மா நான் பாவம் பண்ண, சொல்லுமா சொல்ல. ஏ பேச மாட்டியா? நீ கடவுளா இல்ல கல்லா? உனக்கு சக்தி இருக்கா இல்லையா சொல்ல. Thank you.